الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالصبر سندر رمضان كمنار نعم سورة الهمزة ويل لكل همزة لمزة وهي تفسير نعم قريسي أهو فريتو لكن نعم سورة العصر إذا ஓதக்கூடிய முறையில் சின்ன சூறாக ஆனால் இதனுடைய தஜ்வீதுடைய சட்டங்கள் இருக்குது. ஓதுற முறை இந்த கடைசி எழுத்துடைய ராக்கள் வெளியே விளங்கக்கூடாது. உதாரணமாக வல்லாஸ் வல்லாஸ் வல் அஸ்ர் இருக்கிறது இல்லை. பொதுமக்கள் செய்யக்கூடிய தவறுகள் வல் அஸ்ர் விளங்கக்கூடாது. நித்தாட்டும் பொழுது வல் அஸ் இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ் லீஸதன் ராவே சத்தம் இலேசாகத்தான் ராவுடைய சத்தம். இதே போல கடைசி எழுத்து பாருங்கள், எல்லா ஆயத்துடைய கடைசி எழுத்துக்களும் ராக்கள் தான். கடைசியா பாருங்கள் மூணு ஆயத்துகள் உள்ள சூறாதான். மூன்று ஆயத்துகளுடைய முடிவிலையும் ரா இருக்கு. ரெண்டாவது, இந்த சூறாவில் அதிகமாக மொழியக்கூடிய எழுத்து ஸ்வாத். என்ன எழுத்து? ஸ்வாத் சொல்லுங்க. எப்படி இங்கிலீஷ்ல எஸ் வேற ஜெட் வேற, நாங்கள் எதையும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஜெட் வாரத்தை எஸ்எம் ஒழிஞ்சா நாங்கள் சொல்லுகிறோம் இவன் படிக்கல ஒழுங்கா. ஜெட் ஜெட்டாக வரும், எஸ் எஸ் ஆக வரும். இதே போல குர்ஆன்ல அரபியில சீன் வேற ஷீன் வேற சாது வேற ஸா வேற. எங்களோட உங்களோட பழக்கம் ஒன்று இருக்குது, பொழுதையும் சாவும் ஒழிஞ்சு விட்டுருவாங்க. நல்லா இருக்கிறான் நாக்கு பேரு ஷாமில், இவர் ஜாமில் என்றுவார். ஷாமில் தான் பேர், ஷாமில் தான் பேர், ஆனால் ஜாமில் என்றுவார். சாத ஜாவா முடிகிறது அரபியில் ஹராம்.
இந்த சூறாவில் வல் அஸ்ர்ல சாத் பாருங்க, முதல் வல் அஸ் சொல்லுங்க, அது வல் அஸ்ரும் அல்ல, வல் அஸ்ரும் அல்ல, வல் அஸ்ரும் அல்ல, வல் அஸ் சாத். இதே போல இன்னல் இன்சான சொல்லுங்க, அடுத்த சாது வந்து பாருங்க, சாலிஹாதி. சாலிஹாத் என்றாலும் குழு, ஜாலிஹாத் குழு, ஷாலிஹாத் குழு, சரியான ஒன்றே ஒன்று சாலிஹாதி. சாலிஹாதி நாக்கெல்லாம் வளையும் பாருங்க, ஓதப்பட உங்களுக்கே வரும். வாமிரு சாலிஹாதி திரும்ப சாது வரும் பாருங்க, திரும்ப சாது வரும் பாருங்க நாலாவது, அஞ்சாவது சின்ன சூறாதான். நீ தஃப்ஸீர் படிக்கக்கூட விளம்பும் இந்த சூறா வந்து லேசான சூறா வந்து தஜ்வீதுடைய சட்டம். தஃப்ஸீருடைய விளக்கத்தில் இது மக்கால் இறக்கப்பட்ட சூறாய், சூரத்துல் ஆஸர் மக்கால் இறக்கப்பட்ட சூறாய். இதில் மூணே மூணு ஆயத்து தான் இருக்குது, சின்ன சூறாக்கள் இதுவும் ஒன்று. சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹ் அஹத், இன்னா ஆதைனாகல் கௌசர் மூணாவது சூறா தான், இந்த வல் அஸ்ர் சின்ன சூறா. இந்த சின்ன சூறாக்கள்ல சேர்ந்தாலும் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மௌத் வரைக்கும் விரோதிகள் இருந்திருக்கிறார். விரோதிகள் இருந்திருக்கிறாங்க இல்லையா? இப்போ எங்களுக்கு இன்றைக்கு விரோதி இருக்காங்க இல்லையா? அவ்வளோத்தில் விரோதி இல்லைன்னா தான் பிரச்சனைகள். விரோதி இருக்கும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆகப்பெரிய விரோதியாக விளங்கினவன் தான் முஸைலமத்து கர்தா. முஸைலமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இவன் இஸ்லாத்துக்கு வந்தான், அவருடைய முழு ஃபேமிலியை கூட்டி எடுத்துட்டு பனு ஹனீஃபா கோத்திரம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து இஸ்லாத்துக்கு வந்தான். இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவன் கேட்டது என்னன்னா, பூமியில அறவாசி எனக்கு தரும், ஆட்சியில் ஆட்சியில அறவாசி எனக்கு தந்தா நான் முஸ்லீமா இருப்பேன். நோக்கம் கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கம்போட கையில வச்சு இந்த அளவு கூட தர மாட்டான். இவன் என்ன செஞ்சான்டா, முஸைலமா
பனு ஹனீஃபா கோத்திரம் யமாமா என்ற இடத்துல ஒரு குரூப்பை வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்றாங்க 10,000-20,000 பேரை ரெடி ஆக்கி வச்சுட்டாங்க. நான் நபி ரசூலுல்லாஹ் மீது கொண்ட பொறாமையா, நான் நபி என்று வாதாடி பின்னால ஒரு குரூப்பே வச்சுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு முர்த்தத்தான அவ்வளோ பேரும் இந்த முசைலமாவுடைய கூட்டம் தான். இவ என்ன செய்யறா, முஸ்லீம்களுக்கு குர்ஆன் இறங்கியிருக்குதுன்னு கேள்விப்பட்டா அவனும் சொல்லுவான் எனக்கு குர்ஆன் இறங்கியிருக்குது. என்ன அப்படித்தானே செய்யும், நடிக்கணுமே, சமூகத்தை கொண்டு போகணுமே. இந்த வல்லாசர் சூரா இறங்கின நேரம் அம்ருபுன் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னால முசைலமா கிட்ட போறார். முசைலமா கிட்ட போய் கேட்டாரு, சரி உனக்கு என்ன குர்ஆன் இறங்கிச்சா? அவர் சொன்னவோ எனக்கும் குர்ஆன் இறங்கிருக்கு. என்ன சூரா இறங்கியிருக்குது சொன்னார், இந்த வல்லாசர் இறங்கின நேரம் இதை கோபி கேட்டு அடிச்சு உடனே சொன்னான், எனக்கு ஒரு சூரா இறங்கியிருக்குது, என்ன கருத்து, பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே, பூனைக்குட்டியே பூனைக்குட்டியே, உனக்கு இருக்கிறது ரெண்டு காதும் நெஞ்சும் தான், மற்றதெல்லாமே நகர் நீ துள்ளி திரியதான் உண்ட தோழி. அம்ருபாஃபி இதை கேட்டவனே சொன்னாரு, இது குர்ஆன் மாதிரி இல்லையே, இது ஒரு பொய்யா இருக்குது. உன்னை பார்த்தா இவர் என்ன செஞ்சாரு, இந்த பல ஆசை ரேல முடிகிற மாதிரி வாரத்துக்கு முந்தி இது பார்க்கக்கொள்ளே நீ போய் இந்த வல்லாசர் இறங்கின நேரம் தான் முசைலம் அங்க கட்டினேன். அவற்றை தனி குருவான் வச்சு சமூகத்தை கொண்டு போறதுக்காக கட்டினார் சொல்றாங்க. சிறப்பு அடுத்த ஒரு சிறப்பு சொல்றாங்க, இமாம் கப்ரான் ரஹிமஹுல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ரெண்டு சஹாபாக்கள் சந்தித்தா அவங்க சலாம் சொல்வதற்கு முன்னால இந்த சூரா ஓதுவாங்களா ஒரு ஆள் போறாங்க. இப்ப நாங்கள் காலக்கண்ட சலாம் அழைக்கின்ற மகள் சொல்லுவோம், சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு உணர்வு இருக்குது, ஒரு ஆளை ஒரு ஆள் சந்தித்தா முதல் வல்லாசர் இன்னல் இன்சான் அப்படின்னு சலாம் அலைக்கும். என்னடா அவ்வளோ முக்கியமான சூழல் படிக்கும் பொழுது உங்களுக்கு வர. மூன்றாவது சிறப்பு இந்த சூறாவுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லவ் தத்பர் الناس هذه السوره لوسعتهم. மக்கள் இந்த சூறாவை கொஞ்சம் யோசிப்பாங்கன்றிருந்தா இந்த சூறாவே அவங்களுக்கு போதும், லவசாத்தும் என்ற அந்த விடயங்களை உள்ளடக்கிய சூறாதான் இந்த சூரத்துல் ஆஸ்ர். ஹைர் தஃப்சீரை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சத்தியம் தான் செய்கிறார், அந்த வாவ் சத்தியத்துடைய வாவ், அந்த வாவ் என்ன வாவ், வல் ஆசுடைய வாவ் இருக்குவே சத்தியத்துடைய வாவ். அஸ்ர் என்றால் காலத்தின் மீது சத்தியமாக, எதன் மீது சத்தியமாக. இன்னொரு கருத்து அசர் தொழுகை மீது சத்தியமாக,
ரெண்டு கருத்துகள் இருக்கு. வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது அசர் தொழுகை மீது சத்தியமாக. ஏனென்றால் அசர் தொழுகை அவ்வளவு முக்கியத்துவம். அசருடைய தொழுகை குர்ஆன் அல்லாஹ் ஹாஃபிது அலா ஸலவாதி வஸ்ஸலாத்தி வஸ்தா வகூமு லில்லாஹி காலிதீன். அல்லாஹ் சொல்றான் தொழுகையில பேணுதலாக இருக்க, குறிப்பாக அசருடைய தொழுகை. சலாத்துல் உஸ்தா என்றால் அசருடைய தொழுகை. அசருடைய தொழுகை வேலையான தூக்கத்தால தவறு மக்கள். அல்லாஹ் சத்தியம் பண்ண அதுக்குத்தான் அசர் நேரம் பாருங்க, மக்கள் மிக குறைவாக வருவாங்க. தூக்கம் யாவா ஹதீஸ்ல வந்திருக்கிறது, முனாஃபிக் தொழுகிற மாதிரி தொழாது. முனாஃபிக் என்ன செய்வானா, நல்லா படுத்துட்டு சூரியன் மறையின் நேரம் மெல்ல எழும்பி தாகம் கொத்துற மாதிரி கொத்துவான். அப்படின்னா என்ன, சூரியன் மறைய போது அசர் தொழுது மனமரன்னு சுஜூத் செய்யும். நபி அவங்க சொன்னாங்க முனாஃபிக்குடைய வேலை அல்ல, சூரியன் மறையின் நேரம் எழும்பி தாகம் கொத்துற மாதிரி கொத்தி கொத்தி எழும்புவான். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. அப்ப அல்லாஹ் சத்தியம் செஞ்சது ரெண்டு விடயம், ஒன்று வல் அஸ்ர், என்ன காலத்தின் மீது சத்தியமாக. இரண்டாவது கருத்து என்ன, அஸ்ர் தொழுகை மீது சத்தியமாக. சரி, சத்தியம் ஒன்று செஞ்சா விட வரணுமா இல்லையா? ஒரு சத்தியம் செஞ்சா பசம் வந்த ஜவாப் வரும். என்ன விட, ஒட்டுமொத்த விட, காலம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், காலத்துக்குள் வருடங்கள், மாதங்கள், மணித்தியாலங்கள், வினாடிகள், நிமிடங்கள் எல்லாமே சேர்ந்து காலம். இமாம் கஸாலியுடைய கிதாபம் இருக்குது, எஹ்யா உலூமுத்தீன். நம்ம முந்தைய காலங்களில் இமாம் கஸாலியை பற்றி குபா மதரசாவில் பாட்டு படிக்கிறேன், ஞாபகம் இருக்கிற அறிவு கடலாம். என்ன சொல்லுங்கள், அறிவு கடலாம் மறந்துச்சு, அறிவு கடலாம் கஸாலி. நம்முடைய தாலியில் குபாட்டுகிறே பின்னுங்க அதில் அந்த பாட்டு அறிவு கடலாம் கஸாலின்னு தொடங்கும். என்ன இமாம் கஸாலிய இன்றைக்கு பிறந்த சில சீதேவியல் காஃபிராக்கி விட்டார். இன்றைக்கு பிறந்த சீதேவியல் அவர் இஸ்லாத்துல மௌத்தானாரோ தெரியா, எப்படி எப்படி சீதேவியல் ஆராய்ச்சி செஞ்சு செஞ்சு கொண்ட விலகி கொள்ளுங்க. உலகத்தில் இன்றைக்கு யாரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் எதிலையும் தேவை, முழுதும் ஆராய்ச்சி செய்து வைக்கப்பட்டிருக்குது. போய் அதை சரியா பார்த்தா போய் புதுசா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண தேவை, ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒன்றுமில்லை. ஒருத்தர் இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ நமது முன்னோர்கள் கல்யாணம் முடிக்காம, சாப்பிடாம, தொழில் செய்யாம ஆராய்ச்சி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இமாம் கஸாலி, இமாம் நவவி கல்யாணம் எல்லாம் முடிக்கல, அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவரிக்கல் ஆராய்ச்சி இருந்தா. என்ன நடந்துச்சுடா, எங்கட காலத்துல பிறந்த ஒரு மனுஷன் இமாம் கஸாலி காஃபிர் என்று சொன்ன எப்படி இருக்கு? இமாம் கஸால் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மனிதனுடைய ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு கிலோ தங்கத்துக்கு பெறுமதியாகும். ஏ ஒரு மூச்சா ஒரு களிமா சொல்றா, ஒரு மூச்சு, ஒரு மூச்சால காஃபிராகலாம், ஒரு மூச்சால சொர்க்கவாதியாகலாம். ஒரு மூச்சும் காலத்தில் சேர்ந்தது, அதுதான் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமாக. காலம் பெறுவது முஸ்லீம்களுக்கு
வாலிபம் பெறுமதி. ஒருவருக்கு அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடுத்தான் என்றா அவர் சீதையில் அந்த ஆயுளை வச்சு சொர்க்கத்துல முந்திரலாம். ரெண்டு பேர் மௌத்தாகிறாங்க, ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு முந்தைய மௌத்தாகிறார், மற்றவர் ஒரு வருஷத்துக்கு பிறகு மௌத்தாகிறார். யார் முந்தி சொர்க்கம் போவார்? யார் முந்தி சொர்க்கம் போவார்? நேரத்தோட மௌத்தானவரா பிந்தி மௌத்தானவரா? பிந்தி மௌத்தானவர். ஏன் அமன்கள் கூட ஒரு ரமதான் கூட எத்தனை குர்ஆன் கூட அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறது, யாருன்னா என் ஆயுளை கூட்டித்தான் நான் இபாதை செய்வேன், என் ஆயுளை கூட்டித்தான் நான் இபாதை செய்வேன். சுஃபியான் சௌரி, சுஃபியான் சௌரி 70 அரபாக்கள்ல தங்கினார். எத்தனை அரபா அப்படின்னு என்ன அர்த்தம்? 70 அரபால தங்கினா என்ன கருத்து? 70 ஹஜ் செய்யும் பாக்கியங்களை சுஃபியான் சௌரி. 70வது அவங்கள்ட்ட கேட்டாங்களா மாணவர்கள், ஹசரத் எப்படி இந்த பாக்கியத்தை அடைஞ்சி? ஒவ்வொரு வருஷமும் அரபா கிடைக்கிறேன் சொன்னாராம். ஒவ்வொரு அரபாவுடைய கடைசி நேரம் இருக்குது, சூரியன் மறைகிற நேரம் நான் துஆவும் செய்வேன், அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆஹிரல் அஹ்தி பிக், யா அல்லாஹ் கடைசி அரபாவாக எனக்கு ஆக்கிடாத, எனக்கு தந்துட்டே இருந்தேன். 70வது அரபாவை வைத்து ஃபஸ்தஹயைது மின் ரப்பி, அல்லாஹ் கிட்ட கேட்க நான் வெட்கப்பட்டேன் சொன்னார். இதுக்கு பிறகு கேட்கிறதாக அந்த வருஷம் மௌத்தாயி. எப்படி அல்லாஹ் ரவே 70 அரபா. இமாம் அதா இப்னு அபி ரபா, இமாம் அதா 20 வருஷம் கஅபத்துல்லாலே படுத்தாங்க பெட்ட போட்டு. 20 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் காபத்துல்லால தூங்குறண்டா கொஞ்சம் யோசிங்க. 5 நாள் காபத்துல்லாவுல தொழுதாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்தவனோட உந்தி சொர்க்கம் வேண்டும். ஒரு தொழுவைக்கு 1,00,000. 20 வருஷம் அதா இப்னு அபி ரபா காபாவுல விழிப்ப போட்டு தூங்கினான். 20 வருஷம் காலம் பெறுமதி, நேரம் பெறுமதி, வினாடிகள் பெறுமதி, நிமிடங்கள் பெறுமதி, ஒவ்வொரு நிமிடத்தையும் பெறுமதியாக கழிப்போம். வாழ்க்கையில நம்முடைய சமூகம் செய்த பெரிய ஒரு தவறு இந்த நேரத்தை வச்சு உருவானையாவது ஓதம் கிடைக்கிறது. சத்தியம் செய்கிறான் போட்டு கடைசியா சுத்தி சுத்தி வரணும். பெரிய செமினார் நடக்கும், காலம் நேரம் பொறுமதி, வினாடிகள் பொறுமதி, டைம் மேனேஜ்மெண்ட், எல்லா பொறுமதியும் வல்லாசம். இன்னைக்கு முழு உலகமும் இயங்குது வல்லாசனு கீழவர். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் காலத்துடைய பொறுமதியை சொல்லித்தது இல்லை. ஒரு இடத்துல பேசினாரம்மா, வெள்ள காலத்தை விட டைமிங் மொத்தம் டைம் இல்லை. ஒரு இடத்துல பேசுறேன், எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த வெள்ளக்காரனை பின்பற்றி பின்பற்றி வெள்ளக்காரன் தான் எங்களுக்கு மார்க்கம். வெள்ளக்காரன் தான் எங்களுக்கு மார்க்கம். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்ற போலையும் அந்த மைக்கேல் ஹார்ட்ஸ் என்ன சொன்னார், இவன் நெப்போலியன் என்ன சொன்னார், இதான் சொல்றேன். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் ரசூலுல்லாஹ் பத்தி அதெல்லாம் சொல்றேன். என்ன வெள்ளக்காரன் சென்னத்தை செல்வது இவருக்கு ஒரு பெருமை. இப்போ இவர் சொல்லியிருக்காரு வெள்ளக்காரன் மாதிரி டைமிங் மொத்தம் இருக்கு. கீழிருந்த அசரத் எழுப்பி சென்றிருக்காரு,
வெள்ளக்காரனாக மோதி மோதிட்ட டைமிங் எவ்வளோ டைமிங் சுபம் 4:33 தந்தால் 35 ரூபாய்னு சொல்கிறான். சுபம் 4:33 எங்கேயாவது மோதி சரி விளைச்சல் 35 செல்வோம்ன்ற சொல்ல கூட்டையும் அவரு பவர் 4:12:11 இருந்தால் கண்ணகா பார்த்துருப்பார் 11 வரை எங்களை விட டைமிங் ஒத்துருவும் இல்லை. நாங்கள் எங்களை வாழ்ந்ததுக்கு நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்து அப்படித்தான், சக்கராத்தும் அப்படித்தான், உன்னை மௌத்தும் அப்படித்தான், டைம் வருவார், நீ ரெடியா இருக்கிற காலம் பொறுவது வல்லாஸ் நாங்க தான் டைமுக்கு பழையினா. அதாவது சகோதரர்களே, நேரம் பொறுமதை காலம் பொறுமதை எதை செய்யணுமோ இந்த வாழ்க்கையில செய்து கொள்ளும் வல்லாஸ் காலத்தின் மிக சத்தியமாக அசல் தொழுகை மிக சத்தியமாக அல்லாஹ் ஒரே விடைய சொல்லிட்டார். காலத்தின் மீது சத்தியமாக மனித சமூகமே நஷ்டத்திற்கு எப்படி பதில் அல்லாட பதில் இல்ல. மனித சமூகம் நீங்க யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ ஒரு பேர் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சார் ஆனால் 4 கூட்டத்தாரை தவிர அல்லாஹ் வித்தியாசப்படுத்துகிறார். இல்லல்லதீன முதல் கூட்டம் ஈமான் கொண்டவர்கள் அவர் வச்சு உலகத்தில் உள்ள முழு காஃபி நஷ்டவர் நஷ்டவாளியா இல்லையா முழு காஃபி நஷ்டவர் அது தமிழர் பௌத்தர் யூதர் கிறிஸ்தவர். நாங்கள் எதையும் சொல்றதுக்கு கஞ்சத்தனம் படக்கூடாது விளங்கப்படுத்தும் எங்களை கடவுள் எங்களை கடவுள். நாங்கள் இன்னும் முஸ்லீம் ஊர் நாங்கள் எங்களை கடமையில செய்யலை. நாங்கள் என்ன செய்யணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களை காஃபிர் நண்பர்களை பள்ளிக்கு கூப்பிடும் பள்ளிக்கு ஓப்பன் இன்விடேஷன் அனுப்புவோம். எங்களை ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு ஸ்கூலில் படிச்சு கொடுப்பாங்க மசரில் லஷ்ரத்தில் காஃபி டீச்சர்ஸ் மார் எங்களோட ஆஃபீஸுகளில் ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் இவங்களை கூப்பிடுவோம். வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் இவங்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் இஸ்லாம்டா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ஒன்றை கொடுத்து ஆக்கிற அனுப்புவோம் விளங்கப்படுத்துவோம். அவங்க கேள்வி பதில் எங்களுடைய கடமை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுண்ட பார்த்தோம் வெளிநாட்டில் அழகாக இருந்துச்சு. குழுமாக்கள்லாம் வந்திருந்தாங்க, ஆர்மி பெரியோர் வந்திருந்தார், போலீஸ் பெரியோர் வந்திருந்தார், எல்லாரும் வந்திருந்தாங்க. இஃப்தார் ஒரு மணித்தியாக இஸ்லாம் இல்லை பெருந்தும் பேசுகிறார் கொண்டு போய் சென்னை உனக்கு சரி அதெல்லாம் பேசுகிறாங்க. இஸ்லாம் என்ன என்ன இஸ்லாம் முழு பேரையும் அரவணைக்குது அழகாக பேசினாங்க. ஒரு மணித்தியாலும் 2-3 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அப்படியே சாப்பிட்டு போயிட்டோம். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யும் முஸ்லீமும் எங்களவும் காலை இதுவோம் எத்தனை கூட்டாளி காலை இதுவோம் ஐயரை கூப்பிடலாமா இதுதான் அன்பு விளங்கப்படுத்தும் எங்களை கடவுள். நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யணும் என்று தெரியாதவங்க சந்தோஷிச்சுட்டு வருஷத்து ஒரு நாளை வச்ச நியூ நாள் அறிக்கணும் எல்லாருக்கும் தெரியணும். இந்த ஒரு ஜும்மா பண்டிகை வருஷத்துக்கு ஒரு தரம் காபி என்று சேர்க்கிறார் ஒரு பெரிய வள்ளி எடுத்து. எங்களுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு மட்டுமல்ல முழு பேரும் வருவாங்க, பெண்கள் வருவாங்க, ஆண்கள் வருவாங்க,
கதிரை போடுறது, ஒரு மணித்தியாலம் தமிழ் அழகான தமிழ் அரபு சேர்க்கப்படாது. அந்த தமிழ் நல்ல தமிழ் இஸ்லாம் தான் என்ன, ஷார்ட் ஒரு 20-30 புத்தகம் இருக்கு, இஸ்லாம் தான் என்ன. அந்த புத்தகங்களை ஃப்ரீயாக கொடுக்கறது, வாசிப்பாங்க, படும் அவங்களுக்கு. எங்களோட கடமை இது, நாங்கள் முஸ்லீம் சமூகம் செய்யணும், உலமாக்கள் செய்யணும். என்னடா முழு பேர் நஷ்டத்தில் இருக்கா, நல்லா சொல்லிட்டார். ஈமான் கொண்டவர்களை தவிர, எங்களை தவிர, நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ஈமான் ஆறு விஷயத்தை நம்பி இருக்கிறோம். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹ். இந்த ஆறை நம்பியிருக்கிறோம் ஈமான். ஒவ்வொரு மதத்திலையும் இப்படி இருக்கு, அவங்க நம்பியிருக்கிறாங்க. அந்த முறை தான் கேள்விப்பட்டேன், ஒரு ஸ்கூல் புத்தகத்தில் இருந்து சீக்கியர்களை பற்றி சீக்கிரிக்காங்களே, சீக் சீக்கிரத்தில் எங்கள்கிட்ட ஆறு மாதிரி அவங்கள்ட்ட அஞ்சு என்னென்ன பெருமையாக இருக்காது. நான் போன ஜும்மானே வழங்கப்படுறேன். முதலாவது சீக்குடைய கொள்கை என்ன தெரியுமா, எந்த முடியையும் வெட்டக்கூடாது. எப்படி எனது காவல் பக்கத்தில் இருக்கணுமா, கொள்கையில் எந்த முடியையும் வெட்டக்கூடாது. தலைமுடி, மீசமுடி, தாடிமுடி, கக்கத்து முடி, மர்மஸ்தான முடி, ஒரு முடியையும் வெட்டக்கூடாது. கொள்கை பிரிட்டிஷ் புக்கில் இருக்குது, அவங்களுடைய சிலபஸ்ல. ரெண்டாவது கொள்கை என்ன தெரியுமா, தலையில தலப்பா கட்டும் ஆண்கள். சீக்க பாருங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க கிரவுண்ட்ல, நீங்க என்ன எவ்வளோ எங்க நாட்டில் எவ்வளோ டிசைன்ல மான போட்டு போவோம், அவன் தலப்போட விளையாடுவான். ஜனாதிபதியை பார்த்துருப்பீங்க தலப்போட பார்லிமெண்ட்ல இருக்க, எவ்வளோ பெரிய போஸ்ட் இருந்தாலும் நான் கொள்கை, கொள்கையில் எவ்வளோ உறுதி. ரெண்டாவது தலப்பா தலை. மூணாவது கொள்கை கையில் ஒரு பெல்ட். நாலாவது கொள்கை அவங்க எப்பயும் உள்ளு கூடு கொடுத்துட்டே இருக்கணும், அதனால தேவை உள்ளாடி. அஞ்சாவது கொள்கை தான் டேஞ்சரான கொள்கை, ஒரு கத்தி வச்சிருக்கோம். எப்படி ஒரு கத்தி வச்சிருக்கோம் பக்கத்தில். இப்ப இந்த சட்டத்தை லண்டன்ல பிரிட்டிஷ்ல கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல போடுறாங்க, எங்கட கொள்கை இருக்கு, பிரிட்டிஷ் உருவான கத்தி வச்சிருக்கேன், லண்டன்ல கத்தி ஒன்று ரோட்ல கொண்டு போயிடுமா. இப்ப நான் போய் கத்தி ஒன்று வாங்கினேன், அதுல வெளியே எடுத்துட்டு போடணும், மறைச்சுதான் கொண்டு போகணும். நான் அப்ப சி இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட்ல முடிவெடுத்துட்டாங்க, சீக்க எல்லாரும் சேர்ந்து தலப்பாவும் தாடியும் இருந்தால் கத்தி வச்சிருக்கலாம் வந்து அவங்களுக்கு முடியும். எப்படி என்னட பழைய ஆக்கள் கோர்ட்ஸுக்கு போகும்போது தொப்பி போட்டுட்டு போறத முடிவெடுத்த மாதிரி இந்த நாட்டில் பழைய நம்மளோட ஆக்கள் கல்யாணம் தலா கல்யாணம் வாரிசுரிமை சட்டம் வகுப் சட்டத்தை முடிவெடுத்த மாதிரி சீக்கிரம் செஞ்சிருக்கிறாங்க. பிரிட்டிஷ்ல சண்டை பிடிச்சி தலப்பாவும் தாடியும் நாங்கள் வச்சா எங்களுக்கு ஒரு கத்தி தான் கட்டா, முழு பேரையும் கத்திருக்கும் பட்டு எப்படி போடுங்க. நடைமுறைப்படுத்திட்டாங்களே இல்லையா, எங்கள்கிட்ட உள்ள இந்த ஆறு அம்சம் ஈமான் இதை விட உறுதியா, நாங்கள் இதுல உறுதியா இருக்கோம். முதலாவது என்ன, ஆமந்து பில்லா, யார் நம்புறோம், அல்லாஹ்வை நம்புறோம். உசுப்பேல எங்களை யாரு, உசுப்பேல எங்களை யாரு, என்னோட முஸ்லீம் படிச்சவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். இது சீக்க சொல்ற ஏனத்து கண்டா நாங்க விளங்குறது இல்லை, அவ்வளவுதான். வேற ஒன்றும் நான் ஒரு புலியாய் காப்பி உள்ள ஒரு விளங்கப்படுத்த உங்களுக்கு மெட்ராஸ்ல நான் ஒத்தனை மாதிரி சலாம் செஞ்சேன், அஸ்ஸலாமு அலைக்கும். அவன் என்ன செய்யலாம் பதில், லகும் தீனுக்கும் பதிய தீர்த்து. நான் எடுத்த தலப்பாவை கண்டோடனே முஸ்லீம் அழிக்கும், நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கோம், அஸ்ஸலாமு அலைக்கும் நான். அவன் லகும் தீனுக்கும் வலிய தீர்த்து,
அப்பதான் மெலனி ஜீவன் எங்களோட உருவான ஓவியத்தான் கூடுதல் எங்களோட கூடுதல் ரகுந்திருக்கும் வழியில் உண்ட மார்க்கம் உன்னோட எந்த மார்க்கம் என்னுடைய சனாம்சம் தான் இதான் கருத்து. நாம் எங்களை கொள்கையில உறுதியில் எங்களை சந்தேகத்தில் ஆக்கி போட்டாங்க. சந்தேகம் எல்லாத்திலையும் சந்தேகம் வந்துருப்பாரு. அல்லா பாதுகாக்கணும் சக்கராத்துல அல்லா இருக்கானா இல்லையான்னு சந்தேகம் வந்துருப்பாரு. அதுதான் கடைசி கட்டம். சந்தேகத்தை தந்து 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 இஸ்லாத்துல அதுல சந்தேகம் இதுல சந்தேகம் கடைசி இந்த நாட்டில் உருவாய்ச்சா இல்லையா? தொழுக அஞ்சு நேரமா மூணு நேரமா உருவாய்ச்சா இல்லையா? இந்த நாட்டில் உருவாயிச்சு அஞ்சு நேர தொழுக தேவையில்லை, மூணு நேர தொழுதான் போதும். அதை ஏற்றுக்கொண்டாங்க முஸ்லீம்கள். சரி, அதுக்கு இன்னொரு கூட்டம் உருவாகிச்சு, தொழ தேவையில்லை. அது எக்கீன் வந்துட்டா போதும், திக்கு மட்டும் செஞ்சா போதும். வந்துச்சா இல்லையா? அந்த நாட்டில் ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? என்ன நடக்கும் தெரியுமா? சக்கராத்துல ஷைத்தான் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வா இல்லடா. ஓ, உடனே யோசிப்பாங்க, ஓ அப்படி சந்தேகப்படக்கூட உயிர் வேணும். அல்லாஹ் பாலா அல்லாஹ். ஒரு சம்பவத்துல இருக்கிறாங்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க அல்லது அது பிறகு ஹஸரத் வாரா மாணவனிடம் மாணவர் கடைசி நேரம் போராடுறார். கடைசி நேரம் யாரோட போராடுறது தெரியுமா? ஷைத்தான். குர்துபியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், கடைசி நேரம் ஷைத்தான் எங்களோட உம்மா வாப்பாவுடைய தோற்றத்தை வருவார். ஏற்கனவே தஃசீர் சொல்லியிருக்கிறோம், நான் எங்களோட உம்மா வாப்பாட தோற்றத்தை வந்து வாதாடுவோம். நாங்கள் இஸ்லாம் போய் அல்லாஹ் போய் வாதாரத்தை இமாம் பார்க்கிறார். 99 ஆதாரத்தை முன் வச்சார். நல்லா இருக்கார், நல்லா இருக்கார், நல்லா இருக்கார். 99 ஆதாரம் சைத்தான் உடல் அவர் இதை பார்த்துட்டு இருந்த அதர சொன்னாராம், மாணவனே நீ சொல்லு, எந்த ஆதாரமும் இல்லாமல் நல்லாவை ஏற்றுக்கொள்றேன். இதான் ஈமான். அதை சொன்னதும் உயிர். வாதாட்டை செய்ய செய்ய உள்ளத்தை ஈமாம் குறையுங்கள். துண்டா வெட்டுங்க, பத்த வைங்க. நவியோக சொன்னாங்க, துண்டு துண்டா வெட்டப்பட்டாலும் நெருப்பில் இட்டு பொசுக்கப்பட்டாலும் அதை விட மாட்டேன். என்னோட கொள்கை ஈமான் முதலாவது அல்லாஹ்வை நம்புறது, இரண்டாவது அமந்து பில்லா, இரண்டாவது மனத்தில் நம்புறோம் நாங்கள், கண்டில்ல கண்ணால சக்கராத்த காணுவோம் இன்ஷா. மூணாவது முழு வேதத்தை நம்புறோம், இஞ்சியில நம்புறோம், தௌராத்த நம்புறோம், சபூர நம்புறோம், குர்ஆன நம்புறோம். இதைத்தான் நாங்கள் கும்பிடு கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல போறோம். நீங்க எங்கள குர்ஆன நம்பாவிட்டாலும் நாங்கள் உங்களுக்கு இறக்கப்பட்ட இஞ்சியை நம்புகிறோம். இதான் தாரோயிலா கலிமத்தின் சவாயின் பயிரினா உகை நோக்கம். வாங்க நாங்கள்லாம் சனி சமம் கூப்பிடுங்க கிறிஸ்தவர்களை பேசுவோம். உங்களோட இஞ்சியை நாங்கள் நம்புகிறோம். வகுத்து பிஹி, நாலாவது வருசுலிஹி, ரசூல்மார்கள் நம்புகிறோம். யூதர்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க நம்புற மூசா அலைஹிஸ்ஸலாமை நாங்க நம்புறோம். கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க, நீங்க நம்புற ஈசா அலைஹிஸ்ஸலாமை நாங்க நம்புறோம். நீங்க கடவுளாக நம்புகிறீர்கள், நாங்கள் தூதராக நம்புகிறோம். நாலாவது எங்களுடைய கொள்க வருசுலிஹி, ஐந்தாவது வல் ஹதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல ஒன்று நடக்குதுங்கள், கெடுதி ஒன்று நடக்குது, எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து. நலவு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து, கெடுதி ஷைத்தான் புறத்தில் இருந்து அல்ல. மாறி வழிகிறவள நலவு நடக்குது, எனக்கு புள்ள கிடைக்குது. அல்லாஹ் தாரா புள்ளல்ல எனக்கு வாழ்க்கையில் அதெல்லாம் தந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை கழிய
எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தாரா அல்லாஹ் தந்தது, ஏழ்மையை தாரா அல்லாஹ் தந்தது, ஆரோக்கியத்தை தந்தான் அல்லாஹ் தந்தது, நோயை தார அல்லாஹ் தந்தது, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஆ கடைசி இந்த வல் யௌமில் ஆஃபர், கடைசி நாள் நம்புறோம், மௌத்து போற வாழ்க்கை இருக்குது. இந்த கொள்கையில உறுதியளிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் என்ன சரி தவறு நடந்தா இஸ்லாத்தோடு வெளியே நல்ல வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கும், நாமும் கவனம், நாமுடைய ஒரு வார்த்தையான வாழ்ந்த மனைவியை ஹராமாக்கலாம். ஆக்கிற மேல மனைவியை பார்த்து சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, தலா 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 கண்டீங்க, வேற பார்த்து வர வேண்டிய ஒரு வார்த்தை ரெண்டு நிமிஷமும் போய். இதே மாதிரி தான் இந்த நாக்கால வெளியாகக்கூடிய ரெண்டு வார்த்தையால சொர்க்கவாதியாக இருந்த நாங்கள் நரகவாதியாக அல்லாஹ் பாரு. இல்லல்லதீன ஆமனூ வலஅஈமான், விளை செய்யமான என்னது, ரெண்டாவது வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்வாங்கள. சாலிஹான அமல் இல்லாத அவ்வளவு பேர் நஷ்டவாளி, நோம்பு வச்சு தொழுதோ இவாறு செஞ்சோம் உறவானோ சதகா, சமூகத்தில் இவாதுக்கு இல்லாதவங்க வாழ்றார் நஷ்டத்தில் வாழ்றார். ஈமான் இருக்கு, சாலிஹான அமல் இல்லை. வஅமிலு ஸாலிஹான் அப்படிங்கிற பிள்ளைகளை மனைவியை உருவாக்கும், குடும்பத்தை உருவாக்கும் சாலிஹா. மூன்றாவது வதவாஸௌ பில் ஹக், ஒருவருக்கொருவர் உண்மையை உபதேசம் செய்யும் அப்படின்ற, ஒருவருக்கு ஒரு உண்மையை உபதேசம் செய்யறண்ட. இப்ப சஹாபாக்கள் ரெண்டு பேர் சந்தித்தா ஏன் வல்ல அஸ்ர் சுபாவை ஓகுறதுன்னா உண்மையில உறுதியாக இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் இப்ப நோம்புல நல்லா பெற்றி சார்ஜ் ஆயிடுச்சு, இப்ப சார்ஜ் குறைஞ்சிட்டா இல்லையா, நோம்புல பள்ளி ஆறு சப் சுபோடு ஏழு சப் மினன், இந்த மினன் பள்ளியை உடம்பமானு வெள்ளுவாங்க யோசிச்சிருப்பாங்க, உடைச்சி விரிவாக்க பள்ளி அக்கு பள்ளியை அவ்வளோ சனம் நோம்பு முடிஞ்சோடனே எங்களை தெரியும் சார்ஜ் குறைஞ்சிச்சு. இப்போ பேசும் உண்மையை சொல்லும், நாங்கள் மௌத்துறை இவ்வாறு செய்யும், நோம்புக்கு மட்டும் இல்லை இவ்வாறு ஒருவருக்கு ஒரு உண்மை உபதேசம் செய்தல். மூன்றாவது அமல், நான்காவது அமல் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்யும். எங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து ஹஸ்ரத் கஷ்டமா இருக்கின்ற, உனக்கு வரத்தா போனு சொல்றார், உனக்கு வரத்தா போன, நீ எல்லாம் சின்ன ஆக்கல், நீ மூமிங்களில் கஷ்டம் வாழ, நோய் வரும், நோய் வந்து ஆறுதல் சொல்றோம். உண்மையிலே அவர் பாவியாக இருந்தால் ஆறுதல் சொல்றோம். அதான் இந்த கனவுகளை போய் தேவையில்லாத தோதுகள்னு சொல்லிடப்படாது. ஒருவர் கனவு கண்டிப்பார் கஷ்டம், உண்மையிலே கனவுடைய விளக்கம் ஏதோ ஒரு எதிர்காலத்தில் வாரம் கஷ்டமாகத்தான் இருக்கும், எதிர்காலத்தில் வார நாலு நாளைக்கு ஒருத்தர் கனவு கண்டிருக்காரு, அவனோட ஒய்ஃப் பாம்பு கொண்டு உட்டுக்கு வருதுதான், பாம்பு கொண்டு உட்டுக்கு வருது, கனவு கண்டன் ராவு ரெண்டு பூனை வர்றாங்க, ஐரோப்பிய பூனை பெரிய பூல் பூனை, ரெண்டு பூனை ஒரே செத்துச்சு, என்னையோ போர் எடுத்தார், கனவு பிழையான கனவு, உடனே விளக்க சொல்லிடுமா கவனமாயிரும் சொல்லிடுமா, அவர் பாம்பை கண்டது ஒரு ஆள் பாம்பை கனவுல கண்டா விளக்கம் வந்து அவருக்கு விரோதி இருக்கிறார் என்பதுதான், அந்த பாம்பை அவர் அடிச்சிட்டாருன்னா விரோதி இல்லாம போயிட்டாங்க, அந்த பாம்பை அடிக்கல பாம்பு ஊட்டுள்ளுதான் சுத்துதல்லா அவர் மிச்ச கவனமா வரும், இதுதான் இவருக்கு உடனே செல்லும் நான் சொன்னேன் கொஞ்சம் ராவாய் சொல்ற, இவரை யோசிக்கும் இவருக்கு யாரு விரோதிக்கிறார் இவரை ஃபீல் என்ன,
வேற ஃபீல் என்ன? ஆபீஸ்ல உள்ள ஆளுக்கு விரோதியா? ஆபீஸ்ல ஸ்கூல்ல உள்ள ஆளுக்கு விரோதியா? ஸ்கூல் தான் வயசேறவங்களுக்கு விரோதியா? யார் சொல்லுங்க? எனக்கு இன்னும் பதில் சொல்லணும். ஒவ்வொரு இனத்துக்கு விரோதியா அந்த இனம் தான். அப்ப அவருக்குரிய யாவாரி அந்த யாவாரி தான் விரோதி. அவரு அவ கேட்ட கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லணும். எப்படின்னா வளைச்சி வளைச்சி, சரி இந்த விரோதியை இல்லாமலாக்க என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அப்படிதான் விளக்கம் சொல்லணும், அப்படிதான் ஆறுதல் சொல்லணும். எடுத்த உடனே மோத்துல செல்ல அந்த கனவு நடந்துடும். அவ்வளவு அதான் ஹதீஸ்ல வந்திருக்குது. கனவுகளை போய் அவன் மட்டும் செல்கிறார். கனவுகளுடைய விளக்கங்கள் பறவைகளுடைய கால்களில் தொங்குவதை போன்று வானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கல்யாணம் அமைந்து மனப்பூர்வத்திலே பொண்ணில்லைன்னு சொல்றாங்க. உதாரணமா அறத்துல வச்சு சொல்றாங்க, அதுல கல்யாணமே அமைதில்லை. இந்த வாயார ஒருவன் அறத்தில் உனக்கு பொண்ணே அமையாது தாண்டா எப்படி எப்படி இருக்கும்? அறத்துல ஜோக் அடிக்கிற இடம் நைலத்துக்கு ராவம் உதாரணமா கணவன் மனைவி பேசி கொடுறாங்க வீட்டில். கணவன் கோபத்தில் ஏசிட்டான், அதனுடைய ராவுனே தெரியாது. உனக்கு எல்லாம் ஒன்றை ஒன்றுமே உருப்படாது நீங்கள் எல்லாம் முடிஞ்சு வருவோம் முடிச்சு. ஒரு வார்த்தை தான் சபர் இருக்கணும். சபர் சபர் ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வோம். அதனால பொறுமை மூணு வகை. பொறுமை எத்தனை வகை? பொறுமை எத்தனை வகை? மூணு வகை பொறுமை. முதலாவது பொறுமை பாவங்கள் செய்யாமல் பொறுமையாக இருக்கும். முதலாவது ஆகப்பெரிய பொறுமை பாவம் ஒன்று செய்ய போல மனசுல ஊரெல்லாம் ஒரு பாவம் செய்யும். உதாரணமா நம்மளோட ஏரியாவில் உள்ள ஒரு பாவம் தான் விளங்கப்படுத்த வேண்டிய பாவம் தான் வாகனம் வாங்குறது வட்டி. இப்ப காசிக்காரன் யோசிக்க நானும் வாங்கணுமே, கொஞ்சம் வாகனத்தை பாவிக்கிறதால சொகுசு. ஆனா யோசிக்கிறார் நான் அந்த பாவத்தை செய்யப்படாது, வட்டிக்கு வாங்கப்படாது, கேஷ் கொடுத்து நான் வாங்க, கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு பொறுத்துவான். உதாரணம் மாசி பாவங்களை விட்டும் பொறுமையாக இருக்க முதல் பொறுமை. இரண்டாவது பொறுமை அசபு அலத்தா நன்மையான காரியங்கள் செய்வதில் பொறுமை. அப்படின்னா ஒரு ஆள் நோம்புல நீயத்து வச்சிருக்கிறார், நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இமாம் ஜமாத் ஒன்றையும் தவற உணர்வில் பொறுத்து பொறுத்தவனுமா இல்லையா? சபுரு அலத்தாஸ் நோம்புல நீயத்து வச்சார் ஒரு ஆள், இன்ஷா அல்லாஹ் இது போலோ திங்கள் வியாழ நான் நோம்பு முடிப்பேன். நன்மைகளில் பொறுமை. மூன்றாவது பொறுமை சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக. இந்த மூன்று வகையான பொறுமை இந்த ஆயத்துக்குள்ள இருக்கு. முதலாவது பொறுமை என்ன? அசபு அனிமாசி பாவங்களை விட்டும் பொறுமையாக இருக்கேன். இரண்டாவது பொறுமை என்ன? அசபு அலத்தா நன்மையான காரியங்களை செய்வதற்கு பொறுமையாக இருக்கேன். சோதனைகள் வரும்பொழுதும் பொறுமையாக இருத்தல். அல்லாஹ் அவர்களைத்தான் தொழுகத்தை சொல்றான் பாருங்க. அப்ப இந்த நாலு கூட்டத்தை தவிர மற்ற அவ்வளோ பேர் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் சூரத்துல் அஸ்ர் எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். ஓதி பாருங்க கருத்து விளங்குதா அப்படின்னு. இமாம் ராசி சொல்றாங்க, இதோட முடிப்பு இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, உண்மைங்கிறது பாரம் தான், உண்மைங்கிறது பாரம் தான். ஏனென்றால் சோதனைகள் எங்களுக்கு கட்டாயம் வந்தே ஆகும். அதனாலதான் அல்லாஹ் தவாஸ்
உபதேசம் செய்யுங்க, பொறுமை உபதேசம் செய்யுங்கன்னு அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார். சோதனை வந்துட்டே இருக்கும், கஷ்டம் வந்துட்டே இருக்கும், உபதேசம் செஞ்சு செஞ்சு நாம பொறுமையாடுக்கு போறது தான். பல ஆசிர ஓதி பாருங்க, தடுத்து வரதுதான். بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. تقولي ورد ورد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அவர்களிடம் மாத்திரம் திக்மத்தான முறையில்
நாம சொல்வதற்கு முயற்சிக்கலாம் என்றும் விளக்கினார்கள். உதாரணமாக ரசூலுல்லாஹி காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றாங்க, என்னுடைய அடிமை நன்றாக தூங்குவான். அவன் போரோட்டும் சொல்லவில்லை, என்னுடைய அடிமை நன்றாக தூங்குவான். இதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அபூபக்கரே நீங்க நல்லா சாப்பிட்டு அவர்கள் அவர்கள் பணத்தை சேமித்து, பணத்தை சேமித்து சம்பாதித்து அதை அடிக்கடி எண்ணி பார்ப்பார்கள். அதாவது எங்களுடைய பணம் குறைந்துவிடக்கூடாது, இந்த பணம் அதிகரிக்கணும், நாம செலவு செய்யக்கூடாது, செலவாக செய்யக்கூடாது என்று எண்ணி அதை அடிக்கடி எண்ணி பார்ப்பவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த வசனம் இந்த குறை சொல்லி சொல்பவர்களின் எப்படியான குணங்களையும் கூறுகிறது. அது ஒன்று, பணத்தை சம்பாதித்து சேமித்து தர்மம் செய்யாமல் அவற்றை கணக்கில் கொள்வார்கள். அதே போல மூன்றாவது வசனம், யஹ்சபு அன்னமாலஹு வஹ்லதா, அவர்கள் எவ்வாறு வளர்ந்தால் நிச்சயமாக இந்த பணம் இந்த செல்வம் தங்களை அவர்களை நிரந்தரமாக இவ்வுலகில் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். மௌத்தை மறந்து அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் அதை மௌத்தை மறந்து அந்த பணத்தை இந்த பணம் மூலம் அவர்களையும் அவருடைய செல்வங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கூட அது வாழ வைக்கும், சந்தோஷமாக கவலைதான் வாழ வைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். சஹாபாக்கள் சம்பவங்களில் சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் யுத்தக்கூடிய நேரங்களில் ரசூலுல்லாஹ்வின் தேவைகளை சொல்லும்போது எந்த கணக்கு வழக்கு இல்லாமல் அதை செலவு செய்து தீனை இஸ்லாத்தை வளர்த்துவதாக முயற்சிக்கிறார்கள். அதே போல் நாமும் இந்த எங்களுடைய இந்த குர்ஆனுடைய இந்த வகையுடைய வகையை பாதுகாக்க முயற்சி வைக்கிற மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் போன்ற இடங்களுக்கு என்பது பணங்களையும் பள்ளிவாசல்களையும் பொருளாக பொருள்களையும் செலவு செய்து நாமும் இஸ்லாத்தை வளர்க்கவும் என்கிற தேவையை மேலும் ஜியாமநாள் வரைக்கும் இந்த வகை பாதுகாக்கப்படும் இதற்காக நாம் தொடர்ச்சியாக வக்கு செய்ய வேண்டும், அதற்கு ஜாரியாக்கள் செய்ய வேண்டும் என்ற தேவைகளையும் விளக்கமாக்குனார்கள். இன்னும் இந்த உலகத்தை முழுதாக ஆட்சியாக நான்கு பேர்கள், இரண்டு காவல்கள் இரண்டு முஸ்லீம்கள். அது காவல்களில் நும்ரூத், அடுத்தது மற்றது முக்தன் நசார். அதேபோல் முஸ்லீம்களில் இரண்டு பேர், ஒரு சுலைமான் நபி தான், சுலைமான் நபி, அடுத்தது துல்கர்னைன். இந்த துல்கர்னைன் அவர்கள் அவருடைய ஜனாசா கொண்டுவோம் போது எவ்வாறு கொண்டு போகணும் என்று சொல்லி காட்டினார்கள். அதாவது ஜனாசாவே இந்த கையை நீங்கள் ரெண்டு கையை வெளியில் போட்டு கொண்டு போவாங்க, அப்போ தான் மக்களுக்கு தெரியும் முழு உலகத்தை ஆட்சி செய்து நான் கபருக்கு போகும்போது எந்த விதமான சொத்துக்களையோ எதையும் நான் கொண்டு செல்வதில் வரும் கைவிட்டு நான் போட்டு சொல்லி மக்களுக்கு விளங்கும் என்பதற்காக துல்கர்னைன் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். அதே போல் அந்த செல்வம் என்பது சோதனை பொருள் என்று அல்லாஹ் தஆலா பல குர்ஆன் பல இடங்களில் ஞாபகம் ஊட்டியுள்ளான். எனவே ஞாபகம் என்பது கபருக்காகவும் வறுமைப்பாளர்களுக்காகவும் இவ்வாறு அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார்கள். நான்காவது வசனம், கல்லா தெய்வம் பதன் ஃபில் ஃபுக்கமா. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரெண்டு சத்தியம் செய்வார், நிச்சயமாக சத்தியமாக லெயும் பதனாகும் சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்றான். அவ்வாறு அல்ல, அதாவது நீங்கள் நினைப்பது போன்றல்ல, நிச்சயமா சத்தியமாக நீங்கள் புத்தமா என்ற நரகில் வீசப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தர அந்த புத்தமாவுடைய நரகத்தை சொல்கிறான். அதே போல அல்லாஹ் மேலும் ஏழு விதமான நரக வாயுகளை பற்றி சொல்கிறான். அதுக்காக நாம ஃபஜ்ருடைய மகரிபுடைய துறை கூட ஏழு தரம் அல்லாஹும் வாக்கெடுக்கிறோம். அதில் முதலாவது வாயில் ஒன்று புத்தமா என்ற வாயில், இரண்டாவது ஜஹன்னம், மூன்றாவது ஜஹீம், நான்காவது சாயிர், ஐந்தாவது சஃபர், ஆறாவது டவா, ஏழாவது ஹாபியா, சுத்தல் பாரியாங்கிறது அந்த ஹாபியா. ஐந்தாவது வசனம், உமா அதுவாக்கம் புத்தமா, அதாவது நபியை இந்த புத்தமா
நரகம் என்ன என்று மூலம் அறிவிப்பது சொந்தமானதா என்ன என்று அல்லாஹ் தலா ஒரு கேள்வி கேட்கலாம். இது அல்லாவுடைய ஒரு ரொம்ப பல சூறாக்கள் அல்லாஹ் தலா கேட்டுக்கலாம். ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு இந்த விஷயம் என்னென்னு தெரியுமா, அது போல அல்லாஹ் அதுக்கு உலகம் நடக்குது. அதே போல சொத்து பாரியா வல்பாரியா மல்பாரியா அம்மா அது வாக்கு மல்பாரியா. அதே போல இங்க அல்லாஹ் கேட்கலாம் அம்மா அது வாக்கு போல சுத்தமா நபியே சுத்தமா நரகம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் தலா ஒரு கேள்வி கேட்டு, அதாவது இந்த கேள்வி கேட்டதன் மூலம் இந்த நரகத்துடைய பயந்தரத்த மக்களுக்கு விளங்கப்பட்டதும் அவங்கள மனதில் பதிவுவதற்காக அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கலாம். ஆறாவது அதாவது அல்லாஹ்வின் ஏற்கனவே அல்லாஹ் உத்தரவால் மூட்டப்பட்ட அணைக்க முடியாத அணைய முடியாத நெருப்பாகும், அல்லாஹ்வின் நெருப்பாகும். அதாவது அல்லாஹ் அந்த நெருப்பை எப்படி பத்து வைக்கிறான், மூவாயிரம் வருடங்கள் அதாவது நெருப்பை எரித்தான், ஆயிரம் வருடங்கள் கற்களை கொண்டு எரித்து அது அது சூப்பரமாயிருந்தது, மேலும் ஆயிரம் வருடங்கள் அதை எரித்து அது வெள்ளை ஆமாவது, மேலும் ஆயிரம் வருடங்கள் எரித்து அது இப்போது கருப்பு கருப்பாக இருக்கிறது. வேளாவசனம் அல்லது அல்லது தற்பொழிவு அழகிதா, அது எவ்வாறான தன்மை நெருப்பு என்றால் பட்டவுடன் உள்ளத்தை அதாவது இருதயத்தை எரிக்கக்கூடியது. எட்டாவது வசனம் இன்னஹா அலைஹிம் முஸதா, அந்த நெருப்பின் ஒரு தன்மை அந்த நெருப்பு இன்னொரு தன்மை என்னன்னு சொன்னால் உள்ள உள்ளத்தில் பட்டா பட்டுடன உள்ளத்தை எரிக்கக்கூடியது. அதே போல அது அவர்களை மூடிக்கொள்ளும், அவர்களை சூழ்ந்து மூடிக்கொள்ளும். கடைசி வசனம் ஃபீ அஹமதின் முமத்ததா, அதில் இமாத் பெரும்பெரும் தூண்கள் இருக்கும், அதில் கட்டப்பட்டவர்களாக இந்த புகை சொல்லி கண் சாடை செய்து மக்களுடைய குறைகளை குணங்களை பேசிக் கொள்கின்றவர்கள் கட்டப்பட்டவர்களாக நிறைய இடத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரத்தில் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ் அனைவரையும் இந்த குறை சொல்லி குணம் பேசி திரும்பி கூட்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், ஜஸாகல்லாஹு கைர். சூரத்துல் அஸ்ர் யார் பேசுற, வல் அஸ்ர் யார் பேசுறது அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ். ஐயா தூக்கினாலே நம்மட சிராஜ் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சிராஜ் என்னோட அமானா மேனேஜர் சிராஜ் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வஅதூப் இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலா அல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மற்ற கூட்டாளிமாரே கூட்டிகிட்டு வாங்க.